ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். இன்னொருடைய ஹாய் சொல்லிடலாமா? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே போட்டோம். ஸோ என்ன அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மேப் வந்து திடீர்னு அதாவது முடிக்கிற ஸ்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா இன்னொரு 7 வீடியோவில் வந்து அந்த மேப்பை முடிச்சிருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா காமா பாஸ் பைட்டோட முடிச்சிட்ருப்பேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்க் வந்து அதிக மெமரி இருக்குது. ஸோ ஆர்க் கேம் ப்ளே பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், அபோவ் வந்து பார்த்திங்கன்னா 200 GBக்கு மேலே இருக்கும் இந்த கேம் வந்து. ஸோ என்னோடய ஹார்ட் டிஸ்கில் பற்ற முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 3-4 மணி நேரம் உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணோம். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் வந்து ரெக்கார்டிங்கே ஆரம்பிக்கும். ஸோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து மெமரியே பத்தாது. அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 4K வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அதனால் நான் என்ன பண்ணேன், ஸோ டக்கு டக்குன்னு அந்த மேப்பை முடிச்சுட்டு ஸோ எக்ஸ்ட்ரா புது ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி அதில் கேம் இன்ஸ்டால் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள சம்பவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நாங்கள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த வீடியோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பெஷல் டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சித் ஃபேஸ் கேமர் புக் வந்து ஸ்பெஷலாக சொன்னால் ஒரு புதுசாக ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தார் நம்மளுக்கு. ஸோ அந்த கமெண்ட் ரொம்ப நல்லா யூஸ் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சார் ஓகே, நான் நீங்கள் என்ன பண்ணுறது. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ளையிங் டைனோ ஏதாவது ஒன்று பிடிக்க போகிறோம். ஸோ அதாவது ஃப்ளையிங்கில் வந்து யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கழுகு இல்லைனா இந்த மூக்கை, இவனுக்கு ரெண்டு பேரில் எவனாச்சும் ஒருத்தனை பிடிக்கலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா கழுகு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் இந்த மூக்கை நான் கொஞ்சம் பிடிச்சிடலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பையனை ஹோம்லேண்டர் கொஞ்சம் பவர் கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கேன் அவனுக்கு. இருந்தாலும் வேஸ்ட்டு தான், பொறுமையாக உருட்டிக்கிட்டு தான் நடக்கிறான், நடந்தால் கூட அவ்வளோதான் ஸ்பீடு. ஸோ அதனால் இவனை மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறது வேஸ்ட்டு தான். சரி ஓகே, நம்ம வந்து இப்போது மூக்கனையே பிடிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மூக்கு கரெக்டாக எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா மேப்பில் அந்த இடத்துல இருப்பான். ஆல்ரெடி இந்த மேப்பை நான் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டேன் கைஸ், எப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த மேப் இது வரைக்கும் நான் விளாண்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விளாட்றேன். இது ஆல்ரெடி இந்த மேப் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் மேப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த யூடியூப்பில் கூட இந்த மேப் அவ்வளோவா நிறைய பேர் ப்ளே பண்ணி நான் பார்க்கவே இல்லை. என்னென்ன இருக்குதுன்னு கூட தெரியல. ஒரு சில பேர் 100 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் இந்த மேப் வந்து ரொம்பவே பெருசு கைஸ் இது. அஜிஜோ, இங்கே ஒரு டீரெக்ஸ் இருக்கா? சரி ஓகே, நம்ம அதெல்லாம் பக்கத்தில் நம்ம அந்த இது பிடிப்போம். நம்ம இருக்கு அந்த மூணு பிரிவனுங்க அப்படியே சுற்றிட்டுருக்கானுங்க. போன போது இது என்ன லெவலு? 55, 20, அதுவும் 20 தானா? அஜிஜோ, அங்கே ஒரு ஆல்ஃபா சுற்றிட்டுருக்கு கைஸ். என்னன்னா இப்போ வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட்டி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட் டிஃபிகல்ட்டி ஆட் பண்ணி வந்தால் இது ஹை லெவல் டைனோஸ்லாம் காட்டும். அதுக்காக ஆட் பண்ணால் இப்போ ஃபுல்லாக ஆல்ஃபா அது இதுவாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எந்த இடத்துல போய் பிடிக்கிறது? மேப்பில் காமிச்ச இடத்துக்கே போயிடுறேன். அங்கே தான் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். பின்னாடி எதா வந்து கடிச்சிட்டு போகுது, யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பக்கம் 20 லெவல் தாங்க ஐஸ், 95. ஓகே, அவனையாச்சும் பிடிக்க ட்ரை பண்ணும். இது யூனிக்கா? நான் வெள்ளை கலர் ரெடி எட்டப்படும் இவன் கிடையாது. காய்ஸ் யூனிகான் காய்ஸ் இது, உனக்கு பிடிக்க முடியாது. கில்லி சுட் போடணும். ஆ, இதுகிட்ட மாட்டிக்கிட்டனா ஐயோ, 55 லெவல் நெருப்பு வச்சு தான் இவனுங்களாம் அடிக்க முடியும். ஓகே, கொன்னாச்சு. நீ மட்டும் ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிற, எல்லாம் செத்துட்டானுங்க. ஓ, 150 ஆயிடுச்சு அவன், அதனால தான் சாக மாட்டேன்றான். ஐயோ, இவனுக்கு எதில் வச்சு அடிச்சிருந்தானோ நம்மளுக்கு அது கிடச்சிருக்கோம். நம்ம எவனை பிடிக்க வந்தோமோ அவன் வந்துட்டானே. இவன் தானா? 85 காய்ஸ், 85 தான்.
140 காய்ஸ் அவனா இவனா டேக்கிள் பண்ணும். ஓடு 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 வேகமாக ஓடு. 140வது லெவல். ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி லெவலில் இருக்க ஆள் தானே வேணும். தொண்ணூற்றி அஞ்சு. ஐயோ அந்த 140 எங்கே போனான் தெரியலையே. ஆ கீழே இறங்குற காய்ஸ் இறங்கடா 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 இறங்கடா. அவ்வளோதான் நல்ல இடத்துல இறங்கி பார்ப்போம். இது ஓடிடாத மாட்டினா. ஐயோ ஏ ரெண்டு ஒன்று ஒன்று வாங்கு. அவ்வளோதாங்க கீழே வேண்டாம். ஏ இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணோம். சரி அவனா வந்துருக்கு இந்த அப்புறானுங்க. ஓ சூப்பர் ஒரு வழியாக ஆயிட்டான். பையன் எத்தனை ஓ போடு 209வது லெவல் காய்ஸ் இவனுக்கு. கே இவனுக்கு நம்ம பேர் வைக்கவே இல்லையே. சரி ஓகே நம்ம இடத்துக்கு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு பேர் வச்சுக்கலாம். பறப்பானோ செம்ம ஸ்பீடாக தான் பறக்கிறான். நான் எதிர்பார்த்ததோட ஸ்பீடாக தான் பறக்கிறான். இந்த செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே ஐயோ டீரெக்ஸ் இந்த இடத்துல சுற்றிகிட்ருக்கா. அப்படியே சுற்றினா நம்ம இடத்துக்கு வரத்துக்கு கொஞ்சம் எவ்வளோ நேரம் ஆகும். கொஞ்சம் தூரத்தில் நம்ம இடத்துக்கு வந்துடும் போலது. ஓகே இன்றைக்கி ஒரு வழியாக இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம். இந்த ஹோம்லேண்டர் அந்த பாய் சீசனில் வரக்க எல்லா கேரக்டரோட பேரும் இவனுக்கு வச்சிடலாமா. இவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பறக்கட்டும். இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். இவனுக்கு பேர் வைக்கிறது ஃபாஸ்ட்டாக பறக்கிறான்ல. இந்த மூக்கவனுக்கு சோனிக்குன்னு பேர் வச்சுட்டேங்க. இவன் தான் ஃபாஸ்ட்டாக பறக்கிறான். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷினை இன்றைக்கி பறக்கிறதுல ஏதாவது ஒன்று பார்த்தோம். இவனை பிடிச்சாச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு மெட்டல் பூச்செல்லாம் செஞ்சு வச்சுட்டோம். மெட்டல் இருக்கிற இடத்த பார்த்துட்டேன். ஸோ மெட்டல் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரலாம். வாடா பாவிடி ஒரு சுற்றுக்கு இவ்வளோ எனர்ஜி குறையுது. இவனுக்கு ஸ்டாமினா தான் காய்ஸ் இல்லை வெறும் 500 தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டாச்சு. வேறு எங்கே போகலாம். இந்த மேப்பை நம்ம இன்னும் நிறையா சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. நிறைய இருக்குது காய்ஸ். எக்ரப்டரா இந்த இடத்த தான் நான் ஃபஸ்ட்டு மெட்டல் கிறிஸ்டல் ஏதாச்சும் இருந்தால் கூட தூக்கிட்டு போயிடலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி வந்து பார்த்தேன். இந்த இடத்துல தான் காலியே ஆனேன். சேபர் டூத் நிறைய இங்கே ஓ கழுகு இங்கே இருக்குதா. இவனுங்களை இப்போதைக்கு பிடிக்க முடியாது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வச்சு இவனுங்களை பிடிக்கலாம். ஓகே சுற்றி சுற்றி பார்க்க வேண்டியதான். ஆனால் எங்கேயாச்சும் மெட்டல் இருக்கா மெட்டல் இருக்கான்ட்டு. ஓ மேலே ஏதோ இருக்கு காய்ஸ். மேலே போய் பார்ப்போம். ஓ செம்மையாக இருக்குது இந்த இடம். நம்ம இடத்த இந்த இடத்துல ஆக்கியபை பண்ணிக்கலாமா. அப்படி கரெக்டாக எங்கே இருக்குது. ஓ இந்த இடத்துல இருக்கா. அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன இடம் வேணாம். இதுவே சூப்பராக தான் இருக்குது. தண்ணிக்கு தான் எப்படியாச்சும் ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணோம். இங்கே நியூட்ரலில் போட்டுருவோம். வழி இதோ இருக்கா. சூப்பர். இங்கே டெம்பரேச்சர் கூட நார்மலாக தான் இருக்குது. நம்மளுக்கு டெம்பரேச்சர் காட்டிலே நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் தானே சுற்றிட்டு இருக்கோம். மேலே போய் பார்க்கலாம். பரவாயில்ல கைஸ் நல்லா தான் இருக்குது. இது என்னதுரா இது எவனோ இங்கே இருந்துட்டு போன மாதிரியே இருக்குது. இவ்வளோ பெருசாக ஜெயிண்ட் மாதிரி. நான் எதிர்பார்க்கல. சூப்பராகவே இருக்குது இந்த இடம் பக்கா. அவ்வளோதாங்க கைஸ் வேற லெவலில் இருக்குது இந்த பேஸு. ஓகே நம்மளோட புதிய இடம் இதுதான். எப்படி நம்ம கீழே வந்தோம். வெளியே போகிறதுக்கு வழி தெரியலையே. நம்ம பையன் இந்த பக்கம் இருக்கான். நம்ம எப்படி போகணுமா. வந்தால் கீழே வந்தால் கலி ஆகிடும். ஒரு ஆளுக்கு இந்த இடம் ரொம்ப பெருசு. நம்ம அப்பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்த கட்டி நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே நம்ம பழைய இடத்துக்கு போயிடலாம். இந்த இடம் ஆனால் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் செட் ஆகாது.
இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம், ஒரு லெவலில் கொஞ்சம் ஹை லெவல் ஆனவனே இந்த இடத்துக்கு பிடிச்சிக்கலாம். ஏ நம்ம இடம் கரெக்டாக நம்ம இடம் வந்தாச்சு, கரெக்டாக இந்த இந்த வாட்டி தான் கரெக்டாக நம்ம இடத்துக்கு வந்துட்டேன் நான். ஆடா என்னடா இது, இவனை கொள்ள முடியாது, பறந்து பறந்து அடிப்போம். இவனை அப்படியே கொஞ்சம் இப்போ நம்ம இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போயிடலாம். வாடா 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 வாடா, வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்கள் கமெண்ட் கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.